நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடக்கம். வருகிற 29ஆம் தேதி வரை 17 அமர்வுகளாக கூட்டத்தொடரை நடத்த திட்டம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும். அனைத்து கட்சிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். குடியரசு துணைத்தலைவர் தன்கர் மாநிலங்களவைத் தலைவராக பதவியேற்பு. மாநிலங்களவையை முதல் முறையாக தலைமை தாங்கி வழிநடத்தும் தன்கரை பாராட்டி பிரதமர் மோடி உரை. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. சென்னைக்கு 830 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக இந்திய வானிலை மையம் தகவல். தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று மாலை உருவாகிறது புயல் சின்னம். தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கடற்கரை நோக்கி நகரும் என இந்திய வானிலை மையம் கணிப்பு. புதிதாக உருவாக உள்ள புயலுக்கு மாண்டஸ் என பெயர். புயல் உருவானதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என வானிலை மையம் தகவல். ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ கோவை செல்வராஜ் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 405 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4644 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பு. பயனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகள் மற்றும் கிரய பத்திரங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் நிதி. படுகாயமடைந்தவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. நடிகை பார்வதி நாயரின் முன்னாள் உதவியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் கைது. புதுக்கோட்டையில் வைத்து மடக்கிய போலீசார். வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.35% உயர்த்தியது ரிசர்வ் வங்கி. ரெப்போ வட்டி விகிதம் உயர்வால் வாடிக்கையாளர்கள் பெறும் வீடு வாகன கடன்களுக்கான இஎம்ஐ அதிகரிக்க வாய்ப்பு. டெல்லி மாநகராட்சி தேர்தலில் மாநிலத்தை ஆளும் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை. ஆம் ஆத்மி 120க்கும் மேற்பட்ட இடங்களிலும் பாஜக 100க்கும் மேற்பட்ட இடங்களிலும் முன்னிலை. விசாகப்பட்டினம் அருகே ரயில் மற்றும் பிளாட்பாரத்துக்கு இடையேயான பகுதியில் சிக்கிய மாணவி. ரயிலிலிருந்து இறங்க முயன்றபோது காலிடறி கீழே விழுந்தவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. பெரியார் சிலைகளுக்கு காவிசாயம் பூசப்போவதாக சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்டதை அடுத்து சென்னையில் 19 இடங்களில் போலீசார் பாதுகாப்பு. 106 இடங்களில் அம்பேத்கர் சிலைகளுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கை. மதுரையில் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் திடீர் ஆய்வு. சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களிடம் மருத்துவமனை செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறதா என விசாரிப்பு. கோவை சுந்தராபுரம் நாட்டிய பள்ளியில் சாமி சிலைகள் மற்றும் குத்துவிளக்குகள் திருட்டு. கட்டை பைகளில் வைத்து சிலைகளை திருடிச் சென்ற 2 பேரும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கைது. உத்தரமேரூர் அருகே அரச மரத்துக்கும் வேப்ப மரத்திற்கும் வேத மந்திரங்கள் போத மேளதாளம் முழங்க திருமணம். உலக நன்மைக்காகவும் பொதுமக்கள் நோய் நொடியின்றி வாழவும் கிராம மக்கள் வழிபாடு. சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து. மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டவர்கள் பத்திரமாக மீட்பு. திருத்தணியில் இரவு நேரத்தில் கல்லூரி மாணவரின் விலை உயர்ந்த பைக் திருட்டு. குல்லா அணிந்து வந்த பைக் திருடனை தேடுகிறது காவல்துறை. மத்திய பிரதேசத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 8 வயது சிறுவன் உயிருடன் மீட்க மீட்புக் குழுவினர் போராட்டம். 9000க்கும் மேற்பட்ட கார்களை திரும்ப பெற மாருதி நிறுவனம் ஏற்பாடு. சீட் பெல்ட்டில் குறையிருப்பதாக புகார் எழுந்ததால் சோதித்து பார்த்து மாற்றித்தர முடிவு. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. டாஸ் வென்று வங்கதேச அணி பேட்டிங்.